ஒரு நாளைக்கு உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணுவான் சொல்லு. கரெக்டா நீ மார்னிங் ஆபீஸ் கிளம்பும்போது உனக்கு கால் பண்ணுவான். அதே மாதிரி நீ வீட்டுக்கு வந்துட்டியான்னு ஆபீஸ்ல இருந்து வந்ததும் உனக்கு கால் பண்ணுவான். ஏன்னா உன்னை பாதுகாக்கிறங்கிற பேர்ல உன்கிட்ட பேசி பேசி நீ என்ன பண்ற, எங்க இருக்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறான். மச்சி இவ ரொம்ப படுத்துறாடி, நான் கிளம்புறேன், ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. தப்பாலாம் எடுத்துக்கலாமாமா, எனக்கும் இதுல உடன்பாடு இல்லதான். பொண்ணுங்கள்லாம் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கறதெல்லாம் கஷ்டம்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறா வேலைக்கு போவேணாமாமா. சரியா சொன்னீங்க மாப்பிள, அப்படியே நீங்க என்ன மாதிரி. இதை வச்சுதான் அவனை டவுட் பண்றீங்களா? என் அப்பாக்காக அதை சொல்லியிருப்பான். நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கேன் மச்சி.